வணக்கம் மக்களே. பொதுவாகவே மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்க சினிமாவில் நடிச்சிருக்கணும், இல்லைனா டிவி சீரியல்களில் நடிச்சிருக்கணும். இது ரெண்டும் இல்லைனா அரசியலையாவது கால் தடம் பதிச்சிருந்துருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் வெகு சீக்கிரமாகவே ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பல வசதிகள் மூலமாக நம்மளுடைய திறமையை நாமளே வெளி உலகத்திற்கு கொண்டு வர முடியும். ஒரு சாதாரண யூடியூப் வீடியோ மூலமாக கூட உலக அளவில் புகழ்பெற்ற எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க. ஆனால் இது அத்தனையுமே தாண்டி கடந்த சில வருடங்களாகவே ஒரு சாதாரண செய்தி வாசிப்பாளராக மட்டுமே இருந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்ச ஒரு பெண்மணி இருக்காங்க. ஒரு செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பணியை தொடங்கி அதுக்கப்புறமா சின்ன சின்ன பட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அது மூலமாகவும் மக்கள் மத்தியில் பரிச்சயமாகி இறுதியாக பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி அது மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சவங்க தான் பிக்பாஸ் புகழ் அனிதா சம்பத். அனிதா சம்பத் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய அந்த வசீகரமான முகம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பொதுவாகவே செய்தி வாசிப்பாளர்கள் அப்படின்னு சொன்னால் நடுத்தர வயதில் இருக்கவங்க தான் செய்தி வாசிப்பாளர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல வருடங்கள் கழித்து சின்னத்திரை வரலாற்றிலேயே இவ்வளவு இளம் பெண் செய்தி வாசிப்பாளராக வந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது அனிதா சம்பத்தாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் சினிமாவில் வரக்கூடிய நடிகர் நடிகைகளையோ சீரியல்களில் வரக்கூடிய நடிகர் நடிகைகளையோ தங்களுடைய க்ரஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில வருடங்களாகவே நிறைய இளைஞர்களினுடைய க்ரஷ் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது அனிதா சம்பத் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். செய்தி பார்க்காத எத்தனையோ பேர் அனிதா சம்பத் அவர்களினுடைய செய்திக்காகவே அந்த நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் பிரபலம் அடைஞ்ச அனிதா சம்பத் அவர்கள் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க. அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் நிறைய கஷ்டமான சம்பவங்களை பற்றியும் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த பதிவு தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனிதா சம்பத் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு செய்தி வாசிப்பாளராக பிரபல தொலைக்காட்சியில் அவங்களுடைய பணியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அது மூலமாக கிடச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு சினிமாக்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. பெரும்பாலான சினிமாக்களில் பார்த்தோம் அப்படின்னா செய்தி வாசிப்பாளராகவே வந்திருப்பாங்க, அதுவும் இல்லை அப்படின்னா பத்திரிகையாளராக வந்து போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏஆர் முருகதாஸ் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்த தர்பார், சர்க்கார் உள்ளிட்ட திரைப்படங்களில் செய்தி வாசிப்பாளராகவும் பத்திரிகையாளராகவும் வந்து போயிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு சில திரைப்படங்களை பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்களையும் நடிச்சிருந்திருப்பாங்க. இது மூலமாகவும் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பிக்பாஸ் சீசனில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் கலந்துக்கிட்டு ஒரு சில நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அன்பை சம்பாதிச்சாங்களோ அதை விட அதிகமாகவே அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வெறுப்பை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக குறிப்பிட்ட வாரங்கள்லேயே அவங்க அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியிலையும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களில் அவ்வப்போது நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தாங்க. அதில் இவங்க மீண்டும் கலந்துக்கிட்டாங்க. சரி, இதுலையாவது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா போன சீசனை விட இந்த சீசனில் தான் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆனாங்க. இதனால் மக்கள் மத்தியிலேருந்து தொடர்ந்து பல விமர்சனங்களுக்கும் வெறுப்புக்கும் உள்ளான அனிதா சம்பத் இந்த அல்டிமேட் நிகழ்ச்சியிலிருந்தும் குறிப்பிட்ட வாரங்கள்லேயே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி அவரும் அவருடைய கணவரும் இணைந்து நிறைய வீடியோக்களை போட்டு வராங்க. சமீபத்தில் கூட இவங்களுடைய கிரகப்பிரவேச வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. அதனை தொடர்ந்து இப்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அனிதா அவர்கள் ரொம்பவே உருக்கமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் கண் கலங்கியிருக்காங்க. அதில் அனிதா சம்பத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளம் வயதிலேயே இவங்க நிறைய கஷ்டங்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. இவங்களுடைய அந்த செய்தி வாசிப்பு பணியை தொடங்கிக்கிட்டு இருக்கும்போது விடியற் காலையில் எழுந்திரிச்சு செய்தி வாசிக்க போவாங்களாம். அப்போ அவங்களுடைய வீட்டில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். போய் அன்றைக்கி ஒரு நாள் வேலைகளை ஃபுல்லாக முடிச்சுட்டு இவங்க மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடுவாங்களாம். முழுக்க முழுக்க அவங்களுடைய பேரண்ட்ஸோடையும் அவங்களுடைய குடும்பத்தினருடையும் இவங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இவங்களுக்கான நேரம் காலம் பார்க்காம ரொம்பவே கடுமையாக உழைச்சிருக்காங்க. அது மூலமாக அவங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் உழைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்களுடைய காதலன் பிரபா அவர்கள் தான். பல வருடங்களாகவே இவர் தான் இவருக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்காரு. வெறுமனே ஃபோனில் பேசிக்கிட்டு ஊர் சுற்றக்கூடிய ஒரு காதலன் காதலியாக இல்லாமல் இவங்க காதலித்த இந்த 6 வருடங்களில் இவங்க அதிகமாக பேசினது இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் இவங்களுடைய கனவை பற்றியும் இவங்களுடைய துறைகளில் இவங்க எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் மட்டும்தான் அதிகமாக பேசியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க காதலிக்கிறதுக்கு முன்னால் பிரபா அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அலுவலகத்திற்கு போவதற்கு சைக்கிள் வாங்கக்கூட காசு இல்லாமல் வடபழனியில் இருந்து தினமும் அவருடைய அலுவலகத்துக்கு நடந்தே போவாராம். அதே போல் அனிதா சம்பத் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறு வயதில் அவ்வளவு கஷ்டத்தோடு இருந்து
அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் டைமில் கூட அவங்களால ஒரு நாப்கின் வாங்க முடியாமல் பீரியட் கரையோடையே 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போவாங்களாம். நடந்து போய் அவங்க டியூஷன் எடுத்த அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நாப்கின் வாங்கி அதை யூஸ் பண்ண காலகட்டம் கூட இருந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கண் கலங்கி இருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையே இவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அதையே முன்னுதாரணமாக வச்சு சாதிச்சும் இருக்காங்க. சமீபத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து புது வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேச வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சுருந்தாங்க. கூடவே ஒரு புகைப்படத்தையும் போட்டு அந்த புகைப்படத்துக்குள்ளே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க காதலர்களாக இருந்தபோது எடுத்த புகைப்படத்தையும் இப்போது புது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் போட்டிருக்காங்க. ஹவுசிங் போர்டு அனிதா, அனிதாவில் இருந்து இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் அனிதாவாக மாறியிருக்கேன் அப்படின்னு அனிதா சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களை கடந்து தான் இன்றைக்கி ரெண்டு பேருமே சேர்ந்து உழைச்சி அவங்களுடைய கனவை நனவாக்கி ஒரு புது வீட்டை வாங்கி இன்றைக்கி அவங்களுடைய குடும்பத்தில் யாருமே செய்யாத ஒரு சாதனையை இளம் வயதிலேயே சாதிச்சுருக்காங்க. என்ன தான் சமூக வலைதளங்களில் கேலி கிண்டல்கள் விமர்சனங்களுக்கு அனிதா சம்பத் உள்ளானாலும் கூட, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே அவருடைய காதலனோடு சேர்ந்து உழைச்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், அனிதா சம்பத் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அனிதா சம்பத்தினுடைய திரைப்படங்களாகட்டும் அவங்க கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளாகட்டும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.